வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் பவுண்டி சாக்லேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பவுண்டி சாக்லேட் பண்ணுறதுக்காக முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சிடலாம். அதில் ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/3 கப் சுகர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க். நீங்கள் வந்து கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்கலன்னா 1/3 சுகருக்கு பதிலாக 1/2 கப் சுகர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். சுகர் வந்து பாலில் நல்லா கரைஞ்சதும் இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோக்னட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃப்ளேமை வந்து மீடியம் டு ஹை வச்சுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் 1 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து நல்லா வத்தி வர வரைக்கும் நாம் இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இது வந்து நல்லா வத்தி கையில் வச்சு நல்லா ஷேப் பண்ணுற அளவுக்கு இது வந்து நல்லா வத்தணும். இப்போ இன்னும் கொஞ்சம் திக்காக வந்திருக்கு. இன்னும் அந்த தண்ணியெல்லாம் வத்தி வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நாம் வந்து நல்லா வத்த வைக்கணும். இப்போ நாம் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நாம் இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இது வந்து இப்போ நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ இது வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ கையில் வச்சு நம்ம இதை வந்து ஷேப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். முதல்ல கொஞ்சமாக எடுத்து கையில் வச்சு நல்லா உருட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா சிலிண்டர் ஷேப் வர மாதிரி பண்ணிக்கலாம். சிலிண்டர் ஷேப் பண்ணிவிட்டு லைட்டாக மேலே வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையும் இதே மாதிரி பண்ணிடலாம். இப்போ எல்லாமே ஷேப் பண்ணி வச்சாச்சு. இப்போ இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. இது வந்து நல்லா செட் பண்ணுறதுக்காக நாம் வந்து 1 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சிடலாம். அதுக்கப்புறமா இந்த தேங்காய் கலவையை கோட் பண்ணுறதுக்காக நான் இங்கே வந்து 200 கிராம் மில்க் சாக்லேட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எல்லா சாக்லேட்டையும் வந்து நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நாம் இதை வந்து நல்லா மெல்ட் பண்ணிடலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி நான் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது தண்ணி கொதித்ததும் இது மேலே ஒரு பவுல் வச்சுக்கலாம். இந்த பவுல் வந்து கீழே தண்ணியில் வந்து தொட்டுட்ருக்கக்கூடாது, கொஞ்சம் கேப் இருக்கணும். அதுக்கப்புறமா நாம் இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற சாக்லேட்டை வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ சாக்லேட் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்கு. இப்போ நாம் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். மெல்ட் பண்ணதுக்கப்புறமா சாக்லேட் வந்து ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு இது வந்து நல்லா பீட் பண்ணிடலாம். நான் வந்து 5 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிட்டேன். பாருங்கள், இப்போ நல்லா லூஸாக வந்திருக்கு. நாம் வந்து தேங்காய் மிக்சரை இதில் போடும்போது சாக்லேட் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, லைட்டாக தான் சூடாக இருக்கணும். அப்படி சூடாக இருக்கும்போதே போட்டிங்கன்னா தேங்காய் மிக்சர் வந்து மெல்ட் ஆகிரும். இப்போ நாம் ஃப்ரிட்ஜில் செட் பண்ண வச்சுருந்த தேங்காய் மிக்சரை வெளியே எடுத்துடலாம். இப்போ ஒன்றொன்றா எடுத்து நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற சாக்லேட்டில் சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ஒரு ஃபோர்க்கு வச்சு இதை வந்து நல்லா கோட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து சாக்லேட்டால் வந்து நல்லா கோட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 10 செகண்டு அப்படியே வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற சாக்லேட் வந்து கீழே விழுந்துடும். அதுக்கப்புறமா இதை வந்து ஒரு பட்டர் ஷீட்டுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு ஒரு 5-10 செகண்ட் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம கடையில் வாங்கக்கூடிய
பவுண்டி சாக்லேட் இருக்கிற மாதிரியான அதே டிசைன் இதில் பண்ணிடலாம். இப்போ இதே மாதிரி மிச்சம் இருக்கிற எல்லாத்தையும் பண்ணிடலாம். இப்போ எல்லா சாக்லேட்டையும் நான் இதே மாதிரி பண்ணிட்டேன். இப்போ நாம் இதை வந்து ஃப்ரீசரில் ஒரு அரை மணி நேரத்துக்கு வச்சிடலாம். இப்போ அரை மணி நேரம் போல் ஆயிருக்கு. இப்போ நாம் வெளியே எடுத்துடலாம். பாருங்க, நல்லா அழகாக செட் ஆகி வந்திருக்கு. இப்போ எல்லாமே எடுத்து இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ ஓரங்களில் இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா சாக்லேட்டை வந்து கத்தி வச்சு இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, சூப்பராக ரெடி ஆகிட்டு. இப்போது எல்லா சாக்லேட்டையும் இதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சதெல்லாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான், நம்ம பவுண்டி சாக்லேட் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு. இப்போ ஒன்று வந்து கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்க, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.